சரிதானே? அப்ப அந்த வகையில நாங்களே நாங்கள் இரண்டாவது பகுதிக்குள்ள போவோம். சரியல்ல பிள்ளைகள்? நாங்கள் இரண்டாவது பகுதிக்குள்ள போவோம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், இந்த இரண்டாவது பகுதி என்று நாங்கள் குறிப்பிடுவது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளும் பொருளாதார முறைகள் ஒவ்வொன்றும் அவற்றிற்கு தீர்வு காணுகின்ற விதங்கள். விளங்கியிருக்கா சொல்லப்பட்டது? எது பிள்ளைகள்? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளும் பொருளாதார முறைகள் ஒவ்வொன்றும் அதுக்கு தீர்வு காணுகின்ற விதங்களும் தான் இந்த இரண்டாவது பகுதியில பார்க்க போகின்றோம். அப்ப இதுவும் பிள்ளைகள் என்னுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில கணிக்கப்பட்ட விடயங்கள்லாம். சொன்னான், சில விடயங்களை நாம் தெளிவுபடுத்துகின்ற போது ஏற்கனவே வந்த விடயங்கள் தியரி சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தி கொண்டு போறேன், அது சம்பந்தப்பட்ட விடயங்களை படிவார்க்க பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த வகையில பிள்ளைகள் நாங்கள் முதலாவதாக நான்காவது எம்சிக்கு வினாவை பற்றி இருக்கா கலந்து ஆலோசிப்போம். விளங்கியிருக்கா? நான்காவது எம்சிக்கு வினா சம்பந்தமாக கலந்து ஆலோசிப்போம். அப்ப நான்காவது எம்சிக்கு வினா கேட்டிருக்கு பிள்ளைகள், பின்வரும் கூற்றுக்களில் சந்தை பொருளாதாரம் தொடர்பான தவறான கூற்று. அப்ப சந்தை பொருளாதாரம் தொடர்பான தவறான கூற்று. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும் பிள்ளைகள், அடிப்படை பொருளாதார பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் கருதுறது பொருளாதாரத்துல காணப்படுகின்ற பலங்கள் எப்படி இருக்குது? அருமைத்தன்மை வாய்ந்தனவாக இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், சமூகத்துல காணப்படுகின்ற பலங்கள் அருமைத்தன்மை வாய்ந்தவையாகவும் அதே சமயம் அவை மாற்று பயன்பாட்டை கொண்டிருக்கிறதாலையும் ஒவ்வொரு சமூகங்களும் என்னத்துக்கு எதிர்நோக்குது? தெளிவு பிரச்சனை என்ற ஒன்றுக்கு எதிர்நோக்குது. அப்ப ஒவ்வொரு சமூகமும் எதிர்நோக்குகின்ற இந்த தெளிவு பிரச்சனைகளைத்தான் நாங்கள் என்னவாக கருதி கொள்கின்றோம்? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளாக கருதி கொள்கின்றோம். விளங்கியிருக்கா பிள்ளை? நல்லா விளங்கிக் கொள்ளுங்கோ. நாட்டில் காணப்படுகின்ற பழங்கள் அருமைத்தன்மையையும் மாற்று பயன்பாட்டையும் கொண்டிருக்கிறதாலதான் ஒவ்வொரு சமூகம் என்ன செய்யுது? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எதிர்நோக்குது. ஓமா இல்லையா? அப்படி ஒவ்வொரு சமூகமும் எதிர்நோக்குற அந்த தெளிவு பிரச்சனைகள் தான் பிள்ளைகள் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள். அப்ப இதை வந்து எங்களுக்கு தெரியும், அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் பிரதானமான முறையில மூன்றா நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது, என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல். இரண்டாவது, எப்படி அல்லது எவ்வாறு உற்பத்தி செய்தல். மூன்றாவது, யாருக்காக உற்பத்தி செய்தல். விளங்கியிருக்கா? அப்ப இதுல வந்து எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் என்று சொல்லி சொல்றது வள ஒதுக்கீட்டுடன் தொடர்பட்டது. இதங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும், வள ஒதுக்கீட்டுடன் தொடர்பட்ட ஒரு பிரச்சனை. இரண்டாவது, எப்படி அல்லது எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்று சொல்லி சொல்றது தொழில்நுட்ப தெளிவுடன் தொடர்பட்டது. அப்ப தொழில்நுட்ப தெரிவு அல்லது உற்பத்தி முறை தெரிவு என்ற பாவிச்சு கொள்ள. விளங்கியிருக்கா பிள்ளைகள்? எப்படி அல்லது எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்று சொல்லி சொல்றது தொழில்நுட்ப தெரிவுடன் தொடர்பட்ட பிரச்சனை அல்லது உற்பத்தி முறை தெரிவுடன் தொடர்பட்ட பிரச்சனை. இரண்டா பிள்ளைகள், உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற முறைதான் இது தொழில்நுட்பம். அடுத்தது, யாருக்கா உற்பத்தி செய்தல் என்று சொல்லி சொல்றது பிள்ளைகள், வருமான பங்கீட்டுடன் தொடர்புடைய பிரச்சனை என்றது எங்களுக்கு தெரியும். ஓமா இல்லையா? அப்ப நாட்டில் காணப்படுகின்ற பழங்கள் அருமையையும் மாற்று பயன்பாட்டையும் கொண்டிருக்கிறதால ஒவ்வொரு சமூகமும் தெரிவு பிரச்சனைக்கு எதிர்நோக்குது. இப்படி ஒவ்வொரு சமூகம் எதிர்நோக்குற தெரிவு பிரச்சனை தானே அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு கொண்டு தெரியுது பிள்ளைகள், இப்ப ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தீர்வு காண வேண்டும். அப்ப இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயல்முறையைத்தான் பொருளாதார முறைகளாக கருதி கொள்கின்றோம். ஓமா இல்லையா? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயல்முறையைத்தான் பொருளாதார முறைமையாக கருதி கொள்கின்றோம். அப்ப இந்த பொருளாதார முறைமையினுடைய செயற்பாடுகள் அல்லது பொருளாதார முறைமையினுடைய தொழிற்பாடுகள் என்ன, இது நாங்கள் 2020 கேட்டுட்டோம் இல்லையா? 2020 இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் தீர்வு முறைகள் சம்பந்தமாக ஒரே ஒரு வினாத்தான் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்குரிய சாரி பொருளாதார முறைமையினுடைய தொழிற்பாடுகள் என்னென்ன விளங்கியிருக்கா? அப்ப முதலாவதுங்களுக்கு தெரியும், என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்யலாம் தீர்மானித்தல், எப்படி அல்லது எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் தீர்மானித்தல், யாருக்கா உற்பத்தி செய்யலாம் தீர்மானித்தல். சோ அதுவரையும் மேற்கிலே வந்தபடியா பிள்ளைகள், நான் அதை என்ன செய்யல, பெரிய அளவில் நான் இந்த போல்டு பண்ணி காட்டவில்லை. அப்ப எங்களுக்கு தெரியும், இந்த பொருளாதார முறைமையை வந்து பிள்ளைகள் மூன்றாக பிரிச்சிருக்கிறோம், சந்தை பொருளாதாரம், கடலை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். ஓமா இல்லையா? அப்ப இது எங்களுக்கு கேட்ட விடயம் பிள்ளைகள், இது சந்தை பொருளாதாரத்தை பற்றி தானே. அப்ப சந்தை பொருளாதாரத்தினுடைய பண்புகள் பிள்ளைகள் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப சந்தை பொருளாதாரத்துல வளங்கள்
अलग साधन आनियां पिने मुख्यमंत्री पिनेधार मुदार मुड़ नियति कड़पिड़ो नियति अलग तक मुद्दा उड़म प्रच्नेूंवर सदार उड़में कटलेप समूह पणियों विमूह पणियों पिछले अड़पड़ा मरपेर कटपा मुख्य उड़मेंटिको मुयचिया सरानूट
தவறான கூற்று கேட்டபடியா முதலாவது விடை பெறாது. அப்ப இரண்டாவது விடை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பிள்ளைகள், விலை பொறிமுறையானது வருமான பங்கீட்டு தொழிற்பாட்டை மேற்கொள்ளுது. அப்ப இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள், இந்த வருமான பங்கீட்டு தொழிற்பாடு இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள், வருமான பங்கீட்டு தொழிற்பாடு. அப்ப இது இருக்கா வடிவம் இருக்கா பார்த்துக்கொள்ளும். அதாவது இத சொல்லப்பட்ட விடயம் பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், இப்ப விலையினுடைய தொழிற்பாடை பற்றி தானே பார்க்கிறோம். அப்ப விலையினுடைய தொழிற்பாடு மூன்று. முதலாவது எங்களுக்கு தெரியும், தகவல் வழங்குதல் அல்லது சமிக்ஞை வழங்குதல் அல்லது சைகை வழங்குதல். அப்ப உற்பத்தியாளரும் கொள்வனவாளர்களும் உற்பத்தி கொள்வனவு தொடர்பான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு தேவையான தகவல்களை விலை வழங்கும். அப்ப ஊக்குவிப்பு முதலாவது வந்த பிள்ளைகள் தகவல் வழங்கும் தொழிற்பாடு என்று சொல்லி இருந்தா அந்த விடை சரி விளங்கியிருக்கா சொல்லப்பட்டது. இரண்டாவது விடையும் சொல்லப்படுது பிள்ளைகள், இரண்டாவது பணியன் என்று சொல்லி பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் ஊக்குவிப்பு தொழிற்பாடு அல்லது தூண்டல் தொழிற்பாடு. அப்ப ஊக்குவிப்பு தொழிற்பாடு அல்லது தூண்டல் தொழிற்பாடு என்று சொல்லி சொல்றது, இவை விலைச்சமிக்கை மூலம் நுகர்வோரும் விற்பனையாளர்களும் அல்லது உற்பத்தியாளர்களும் விலைச்சமிக்கை மூலம் மேற்கொண்ட தீர்மானங்களை என்ன செய்ய போயினம், அந்த தீர்மானங்களை வினைத்திறன் உள்ளதாக செயற்படுத்துற வகையில துலங்க போயினம். விளங்கியிருக்கா. மூன்றாவது தொழிற்பாடு தெரியும் பிள்ளைகள், பங்கீட்டு தொழிற்பாடு. அப்ப இந்த பங்கீட்டு தொழிற்பாட்டினுடைய மறுபெயர் வள ஒதுக்கீட்டு தொழிற்பாடு. அப்ப எங்களுக்கு தெரியும் விலையினுடைய மூன்றாவது தொழிற்பாடு யாருக்கு உதாவது, உற்பத்தியாளனுக்கு மட்டும். அப்ப எங்களுக்கு தெரியும் அங்க சொல்ற பங்கீடு எதை குறிக்குது பிள்ளைகள், வள ஒதுக்கீட்டை குறிக்குது. ஆகவே வளங்களை ஒதுக்கீடு செய்கின்ற போது வளத்துக்கு ஒரு பண்பு இருக்குது பிள்ளைகள், அருமையும் மாற்றி பயன்பாடும் இருக்கும் ஓமா இல்லையா. அப்ப அருமையான வளங்களை இந்த மாற்று பயன்பாடுகளுக்கு இடையில எப்படி ஒதுக்கீடு செய்ய போறோம் என்றதான் எது குறிக்குது, பங்கீட்டு தொழிற்பாடு விலையினுடைய மூன்றாவது தொழிற்பாடு குறிக்குது. அப்ப அங்க வார பங்கீடுன்றது என்னத்தை குறிக்குது பிள்ளைகள், வள பங்கீடு அல்லது வள ஒதுக்கீடு. ஆனா இதுல இரண்டாவது விட சொல்லப்பட்டிருக்குது, விலை பொறிமுறையானது வருமான பங்கீட்டு தொழிற்பாட்டை மேற்கொள்ளுது. அப்ப வருமான பங்கீடுன்றது தவறான கூற்று. விளங்கியிருக்கா. அப்ப இங்க சொல்லப்பட்ட பங்கீடு என்னதை குறிக்குது பிள்ளைகள், வள பங்கீடு என்று சொல்லி இருந்தால் இது சரியான கூற்று. ஆனா எங்களே கேட்ட வினாயது சந்தை பொருளாதாரம் தொடர்பில் தவறான கூற்று தானே. அப்ப இதுல இரண்டாவது விடையில வள ஒதுக்கீடு என்று சொல்லி சொன்னால் சரியான கூற்று சுணங்கள் விலத்திக் கொள்ளலாம். ஆனால் வருமான பங்கீடு என்று சொல்லி சொன்னபடி இது சந்தை பொருளாதாரம் தொடர்பில் தவறான கூற்று. ஆனா கேட்ட வினாவும் தவறான கூற்று தானே. ஆகவே இரண்டாவது வினா விடையை சரியான விடையாக தெரிவு செய்து கொள்ளலாம் இப்போதைக்கு போமா இல்லையா. மூன்றாவது விடை சொல்லப்பட்டிருக்குது பிள்ளைகள், உற்பத்தியாளர்கள் மற்றும் கொள்வனவாளர்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்ள தேவையான சைகையை வழங்கும் பொருளாதார முறைமை ஆகும். அப்ப எங்களுக்கு தெரியும் உற்பத்தியாளர் மற்றும் கொள்வனவாளர்களுக்கு சந்தை பொருளாதாரத்துல விலை என்ன செய்து பிள்ளைகள், சை என்பது தகவல்களை வழங்குது. ஆகவே அது சந்தை பொருளாதாரம் தொடர்பாக குறிப்பிட்ட விடையில் சரி கேட்டது தவறான கூற்று. ஆகவே மூன்றாவது விடை வராது. நாலாவது, தெரிவி சுதந்திரம் அதிக அளவில் காணப்படுகின்ற பொருளாதார முறைமை ஆகும். அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் தெரிவி சுதந்திரம் என்று சொல்லி சொல்றது, நுகர்வோன் தனக்கு விருப்பமான தெரிவு செய் தனக்கு விருப்பமான பொருட்களை சந்தையில தெரிவு செய்து வாங்குறதுக்கு ஒரு நுகர்வோனுக்கு இருக்கிற சுதந்திரம். அதுக்கு தான் நாங்கள் பெயர் வச்சிருக்கிறோம் நுகர்வோர் திறமை. அப்ப சந்தை பொருளாதாரத்தினுடைய அனுகூலங்களுக்குள்ள பாத்தீங்களாக இருந்தால் தொழில் சுதந்திரம் மற்றும் நுகர்வோர் உரிமை என்பன காணப்படுகின்ற பொருளாதார முறை அதிக அளவில் காணப்படும் எங்க, சந்தை பொருளாதாரம். அப்ப இந்த நாலாவது விடயம் சந்தை பொருளாதாரம் தொடர்பில் சரியானதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனா கேட்டது தவறான கூற்று. ஆகவே நாலாவது விடை பெறாது, நாலாவது விடை பெறாது. ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்குது பிள்ளைகள், உற்பத்தி வளங்களை தனிநபர்களின் விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்தும் பொருளாதார முறைமை ஆகும். அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் உற்பத்தி வளங்களை தனிநபர்களோ அல்லது நிறுவனங்களோ அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப பயன்படுத்துறதுக்கு இருக்கிற சுதந்திரத்துக்கு தான் நாங்கள் ஒரு பெயர் வச்சிருக்கிறோம் தனியார் சொத்துரிமை. அப்ப 2016 பிள்ளைகள் செகண்ட் பார்ட்ல பாஸ் பேப்பர்னா கூட வந்திருக்குது சந்தை, அதாவது சந்தை பொருளாதாரத்தில தனியார் சொத்துரிமையும் சொத்துரிமை பாதுகாப்பும் ஏன் இன்றியமையாததா இருக்கு விளக்கு ஓமா இல்லையா. அப்ப அந்த நாங்கள் தனியார் சொத்துரிமைக்கு வரவிலக்கணப்படுத்துகின்ற போது ஒரு நபர் அல்லது நிறுவனங்கள் அவர்களிடம் இருக்கிற சொத்துக்களை அல்லது வளங்களை அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப பயன்படுத்தும் பொருட்கள் அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை தான் தனியார் சொத்துரிமையாக கருதி கொள்கின்றோம். அப்ப இதுல சொல்லப்பட்டது மாதிரிதான பிள்ளைகள், உற்பத்தி வளங்களை தனிநபர்களின் விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்துகின்ற பொருளாதார முறைமை.
அப்ப தனியார் சொத்துரிமையை பற்றி கதைக்கப்பட்டிருக்கிறபடியால் தனியார் சொத்துரிமை சந்தை பொருளாதாரத்துல இருக்குது. ஆகவே ஐந்தாவது விடயம் சந்தை பொருளாதாரம் தொடர்பாக கூறப்பட்ட விடயங்கள்ல சரியான கூற்று. ஆனா உங்களுக்கு கேட்டது தவறான கூற்று தானே. ஆகவே ஐந்தாவது விடயம் பெறாது. சரியல்லா? இப்ப இந்த வினா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்டிருக்கு. ஓமா இல்லையா? அதாவது சந்தை பொருளாதாரம் தொடர்பில் சரியான கூட்டு எதன்று போட்டு வளமையா தருவோம். இந்த வருமான பங்குரண்ட விடையும் போட்டிருப்போம், கீழே வளப்பங்குரண்ட விடையும் போட்டிருப்போம். அப்ப பிள்ளை வளப்பங்குட சரியா தெரிவி செய்தா விளங்கிருக்கா? அப்ப ஒரு வேளைகள்ல ட்ரெண்டிங்ல என்ன செய்யலாம், ஒரு சின்ன வித்தியாசமாகி இப்படி ஒரு விடயத்தை கொண்டு வந்து போடலாம். விளங்கிருக்கா சொல்லப்பட்டது? அப்ப இதுல எங்களுக்கு பிள்ளைகள் தவறான கூட்டு தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலங்களுக்கு சரியான கூட்டுக்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். சரியல்லோ? சரியான கூட்டுக்களை தெரியா சரியாக இனங்காண தெரிந்தால்தான் தவறானதை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான்காவது வினாவில எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை என்றது எங்களுக்கு தெளிவு. சரிதானே? ஆகவே நான்காவது வினாவுக்கு பொருத்தமான விடை இரண்டாவது. சரியல்லா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்ன பிள்ளைகள் ஐந்தாவது வினா. அடுத்தது ஐந்தாவது வினா. அப்ப இந்த ஐந்தாவது வினா என்ன சொல்லுது? இந்த ஐந்தாவது வினா பிள்ளைகள் பொருளாதார முறைமை ஒன்றின் சிறந்த செயலாற்றுகையை மதிப்பீடு செய்ய பயன்படுத்தப்படாத நீ அதை பின்பற்ற சொல்லுது. அப்ப இது வந்து பிள்ளைகள் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னா, இதை நானே எம்சிக்யூல புகுத்தினான் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு முறை பழைய பாஸ் பேப்பர்ல செகண்ட் பார்ட்டாக இரண்டோ மூன்று புள்ளிக்கு கேட்கப்பட்ட வினா. அப்ப இது வந்து என்ன செஞ்சிட்டது, இடையில ஒரு சின்ன கேப் கொண்டு விழுந்துட்டது. நீண்ட காலமாக செகண்ட் பார்ட்ல வரையல. இப்ப சில வேலைகள்ல செகண்ட் பார்ட்ல நாலு புள்ளிக்கு கேட்டால் பிள்ளையால நாலு விடயம் என்ன செஞ்சிருக்கணும், சரியா குறிப்பிட தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப நான் ஒரு எம்சிக்கு வாயிலாக இதை நான் தெளிவுபடுத்தினாக இருந்தால் நீங்கள் இது செய்யக்குள்ள ஒரு பொருளாதாரத்தினுடைய சிறந்த செயலாக்கத்தை மதிப்பீடு செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற நியதிகள் அல்லது தகுதி விதிகள் எவை என்று சொல்லி உங்களை தியாரியில இருந்து பார்ப்பீங்கள். அப்படி தியாரி பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது வந்து தெளிவாகிடும். அப்ப அந்த நோக்கத்தை மையமாக வச்சுதான் பிள்ளை இந்த வினா வந்து போட்டிருக்கிறேன். விளங்கியிருக்கா? இப்ப சந்தை, இப்ப உதாரணத்துக்கு இதுல பொருளாதார முறைமை என்று சொல்லி சொல்லுகின்ற போது சந்தை பொருளாதாரம், கடலை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான், எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான், அங்க எங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த பொருளாதார முறைமை ஒன்று சிறப்பான முறையில இயங்குது என்றத என்னென்ன நியதிகளை வச்சு அளவீடு செய்யலாம். இவரான் பிள்ளைகள் அடிக்கடி சொல்லிக் கொள்ற விடையம் இப்ப மாணவர்கள் நல்லா படிக்கிறார்கள் என்றதை எப்படி செக் பண்ணி கொள்ளலாம், கடவுளை கேள்வி கேட்டா தெரியும். ஓமா இல்லையா? அதே சமயம் உங்களுக்கு எக்ஸாம் வச்சா என்ன செய்து கொள்ளலாம், சாரி அளவிட்டுக் கொள்ளலாம். அதே போல ஒரு பொருளாதார முறைமை சிறப்பா இயங்குதுண்ட எனக்கு தகுதி. அப்ப நாங்கள் எல்லாரும் அது சம்பந்தம் என்ன செஞ்சிட்டோம், படிச்சிட்டோம். அப்ப முதலாளங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் பிள்ளைகள் நிறை தொழில் மட்டம், பொருளாதார வளர்ச்சி, நியாயமான வருமான பங்கீடு அல்லது வருமான சமத்துவம், ஓமா இல்லையா, பொருளாதார உறுதிப்பாடு. இந்த உறுதிப்பாட்டுக்குள்ள உள்ளக ரீதியான உறுதியும் பெறும் அல்லது விலை உறுதியும் பெறும், வெளிநாட்டு உறுதியும் பெறும், வெளியக உறுதியும் பெறும். விளங்கியிருக்கா சொல்லப்பட்டது? அதே சமயம் பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் பொருளாதார சுதந்திரம், சூழலினுடைய தரம் அல்லது சுற்றாடலுடைய தரம் என்று சொல்லி சில விடயங்கள் வந்து பார்த்திருக்கிறோம். இதுல பிள்ளைகள் நீங்க செகண்ட் பார்ட்டுக்கு எழுதுறதுக்கு ஒரு அஞ்சு விடயம் அல்லது ஆறு விடயம் என்ன செய்து கொள்ளுங்கோ, ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்கோ. செகண்ட் பார்ட்ல கேட்டா விட கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை நோக்கமா வச்சுதான் இந்த வினா போடுங்க. சரிதானே? அப்ப இந்த ஐந்தாவது வினாவில பிள்ளைகள் இந்த ஐந்தாவது வினாவில தவறான கூற்றை வந்து நாங்கள் தெரிவு செய்ய போறோம். அதாவது ஒரு பொருளாதாரம் சிறப்பாக இயங்குது என்றதை நாங்கள் அளவிட்டுக் கொள்றதுக்கு பயன்படுத்தப்படாத தகுதி விதியத்தான் அளவிட்டுக் கொள்ள போகிறோம். விளங்கியிருக்கா? அப்ப அந்த வகையில முதலாவது பாத்தீங்களாக இருந்தால் நியாயமான வருமான பரம்பல், பொருளாதார சமத்துவம், அதாவது ஒரு பொருளாதாரத்துக்கு கிடைக்கிற வருமானங்கள் வந்து பிள்ளைகள் நியாயமான முறையில பங்கீடு செய்யப்பட வேண்டும். இது மதிப்பீடு செய்யறதுக்கு, ஒரு பொருளாதாரத்தை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற தகுதி விதி. ஆனா பயன்படுத்தப்படாதது கேட்கப்பட்டிருக்கிறபடியா முதலாவது விடை வராது, முதலாவது விடை வராது. இரண்டாவது விடை சொல்லப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சூழலின் தர ரீதியான தன்மை. அப்ப இதைத்தான் பிள்ளைகள் சொல்லிக் கொள்றோம், சுற்றாடலின் தரம் என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்ப இரண்டாவது சரியான கூட்டு, ஆனா பயன்படுத்தப்படாதபடியா இரண்டாவதும் வராது. மூன்றாவது பொருளாதார சுதந்திரம், அங்க வாழ்கின்ற மக்கள் சுதந்திரமான முறையில செயற்படுறதுக்கு ஒரு சுதந்திரம் ஒன்று காணப்பட வேண்டும். அப்ப இதுவும் சரியான விடயம் ஆகவே வராது. நான்காவது விடை வந்த பிள்ளைகள் மக்கள் மயமாக்கல், போமா இல்லையா? இந்த மக்கள் மயமாக்கல் என்று சொல்லி சொல்றது
मयमा मेपी आगे नाला तवरा पड़ा नाला सर सर सारी नाला सर ईदना उपा उपलब्ध अब सेकंड पार्ट विनावे कटिपा वो